இந்த நல்லி எலும்பெல்லாம் தனியாக எடுக்க போகிறேன். ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் இருந்து எடுத்து தான் நம்ம வந்து நல்லி ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பவுலில் வந்து இந்த மட்டன் ஸ்டாக் எடுத்து வைக்கிறேன். எதுக்குன்னு எனக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது தேவைப்படும். இதுக்கு அடுத்தது நான் நல்லி ஃப்ரை பண்ண போகிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள் அடுத்த எபிசோடில் கண்டினியூ ஆகும். சில்லி பவுடர் நின்றுரும், இல்லை டர்மரிக் நின்றுரும், இல்லைன்னா கொரியாண்டர் நின்றுரும். இது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, இதில் வந்து ஒரு பேபி, சின்னதாக ரெண்டு துண்டுப்பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 குண்டு வரப்பழகா. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்க ஒரு பழகா இருக்கும். கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரைக்கு ஆனியன் நிறையா போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு, சூப்பராக ஒரு வாசம் வருதுங்க. ஸோ இதுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன், மட்டன் நல்லி குக் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். லிட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே குக் பண்ணலாம். ஸோ இது குக் ஆகிற வரைக்கும் ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பூண்டு ஒரு 6-7 பல்லு எடுத்துக்கோங்க, இஞ்சி ஒரு 2-3 தூண்டு, மிளகு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு. ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இருக்கும். இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இருக்கும். நல்லா மட்டன் ஆல்ரெடியே நல்லா குக் ஆயிருக்கு, அதனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியது வராது. ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசங்கள் எல்லாம் போனால் போதும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டுட்டு ஒரு 5 மோர் மினிட்ஸ் நான் போட்டுருக்கேன். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ மசாலாலாம் மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மட்டன் ஸ்டாக் எடுத்து வச்சோம்லிங்களா, இந்த சூப் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர் அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட
பண்ணலாம். நான் ஒரு 5 minutes cook பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். Until then, it's me, Jeevita, signing off. Keep watching. Happy cooking.